ஏற்கனவே வெள்ளத்தால் பெருமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தாழ்வான பகுதிகள் எவை என்று அரசுக்கு தெரியும். அந்த இடங்களை எல்லாம் தேர்வு செய்து மக்களை முன்னெச்சரிக்கையாக அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். பெருமழை பெருவெள்ளம் ஏற்பட்டு அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்பதற்கு அதற்கு தகுதி வாய்ந்த பயிற்சி பெற்ற வல்லுநர்களை உடன் வைத்திருக்க வேண்டும். மருத்துவம் மற்றும் சுகாதாரம் தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும். நிவாரண முகாம்களையும் அமைத்து உடனுக்குடன் மக்களுக்கு உணவு, உடை, குடிநீர், மருந்து போன்றவை கிடைப்பதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெச்சரிக்கையாக மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசுக்கு, தமிழக முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. வதந்திகளுக்கு நாம் விளக்கம் சொல்ல முடியாது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான நல்லிணக்கமான ஒரு உறவை நாம் பார்க்கிறோம். மத்திய அரசு இங்கே உள்ள தமிழக அரசுடன் நல்ல நட்புடன் இருக்கிறபோது இந்த அரசை கலைப்பார்கள் என்று நாம் கருத முடியவில்லை. டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் 18 பேர் மீதான தீர்ப்பு விரைவில் வர இருக்கிறது. அது வந்த பிறகுதான் இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் குறித்து நாம் கருத்து சொல்ல முடியும். தற்போதைய நிலையில் அதில் கருத்து சொல்ல எதுவும் இல்லை.